அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த நிமிடம் வரை நீங்கள் கஷ்டத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு ஆறுதலையும் மனநிமதியையும் நிச்சயம் தரும் கடகராசி அன்பர்கள் பல வருடங்களாக பல கஷ்டங்களுக்கு இவர்கள்தான் ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எல்லா கஷ்டங்களும் கடகராசி அன்பர்களை ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறது இன்று வரை இப்படிப்பட்ட பல இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களது தன்னம்பிக்கையை மட்டும் அவர்கள் விடவில்லை இப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து வரும் கடகராசி என்பர்களுக்கு மாற்றம் கூடிய விரைவில் வரப்போகிறது இதனால் வரை தொழில் வேலையில் மிகச்சிந்த கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் அதற்கும் மேலாக குடும்ப பிரச்சினை உங்களை ஒரு வழி செய்திருக்கும் உங்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் நீங்கள் பணம் கொடுத்தவர்கள் என எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு வழியில் பிரச்சனை என்றால் அதை சரி செய்து விடலாம் நீங்கள் திரும்பிய திசையெல்லாம் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரை இவை அனைத்திற்கும் காரணமே உங்களுக்கு நடைபெற்ற கிரகப் பயிற்சிகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதுதான் ஆனால் வரப்போகிற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களையும் யோகத்தையும் தரப்போகிறது கடகராசி என்பர்களின் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் முழுமையாக விடுபடக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது அப்படிப்பட்ட காலம் எப்பொழுது என்று கேட்டால் வருகிற அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு நிகழப்போகிற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகுந்த மாற்றத்தை தரப்போகிறது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு யோக பலன்களை அள்ளித்தரப்போகிறார்கள் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த பொருளாதார பிரச்சனை முற்றிலும் ஒழியப் போகிறது குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த மன நிம்மதி மன நிம்மதியான வாழ்க்கை நூறு சதவீதம் உங்களுக்கு அமையப் போகிறது பணப்பிரச்சனையை கூட நாங்கள் சமாளித்து விடுவோம் தான் எங்களை ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கூறுவது புரிகிறது அப்படிப்பட்ட நிம்மதியின்மை உங்களுக்கு இனி இல்லை உங்களது வாழ்க்கையில் இனி நிம்மதி தான் குடிகொள்ளப் போகிறது உங்கள் ராசிக்கு அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டிற்கு ராகுவும் மூன்றாம் வீட்டிற்கு கேதுவும் இடப்பெயர்ச்சி அடைவது யோகமான அமைப்பாகும் இதனால் வரை தடைபெற்றிருந்த காரியங்கள் இனி மலமளவென முடியப் போகிறது திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய நிகழ்ச்சியினால் வீடு களை போகிறது பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறும் நாகுவினால் உங்களுக்கு படபடுப்பு குறையப் போகிறது மன நிம்மதி கிடைக்கப் போகிறது இதனால் வரை தள்ளிப்போன பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீர்கள் வேலை சுமையும் குறையப் போகிறது இனி வரும் காலகட்டத்தில் குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில் உங்களது நிர்வாகத்திறனை போற்றி மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் சிலருக்கு பெரிய நிறுவனங்களின் தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப வேலை கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சர்ப்ப கிரகங்களின் இடப்பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கடகராசி என்பவர்களுக்கு தரப்போகிறது இதனால் விஐபிகளின் நட்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் உதவியோடு பல நல்ல காரியங்களை செய்து முடிக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் குறிப்பாக பொருளாதார பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது பொன்பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சிக்கு

அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு தடைபட்டு வந்திருந்த மேற்படிப்பை தொடங்குவீர்கள் அம்மாவுடன் இருந்த சண்டை சச்சிவுகள் நீங்கி குடும்பத்துடன் வெளிமாநில புள்ளியத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு கோடி நன்மையை தரும் எனவே குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிடாதீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வது நன்மை தரும் அமைப்பாகும் சங்கடங்களை தீர்த்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரப்போகிறார் அதே நேரம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தகப்பஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு தனுசுவில் உள்ள சனியின் பார்வையை பெறுவதால் அப்பாவின் உடல்நலையில் மட்டும் அக்கறை தேவை இந்த காலகட்டத்தில் சுபகாரிய புது முயற்சிகளை அதாவது திருமணம் நிகழ்ச்சிகள் போன்றவை உங்கள் வீட்டின் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி நிர்வாக பொறுப்புகள் வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் வேலைவாய்ப்புகளும் வெளிநாட்டு பயணங்களும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் முடிய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வகையிலே அமையும் செய்ய தொழிலும் பார்க்கும் வேலையிலும் இதனால் வரை இருந்து வந்த இடையூறுகள் நீங்க போகிறது குறிப்பாக மறைமுக எதிரிகள் விலக போகிறார்கள் மொத்தத்தில் இதனால் வரை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் காலகட்டமாகவே அக்டோபர் முப்பதற்கு பிறகு நடைபெறும் கேது பேச்சில் அமையப் போகிறது இந்த கேது பேச்சு கடகராசி என்பவர்களுக்கு விடியலையும் விமோச்சனத்தையும் தந்து பல வருமானத்தையும் சேமிப்பையும் கொடுக்கும் காலகட்டமாகவே அமையப் போகிறது மேலும் நல்ல பலன்களை பெற விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமையும் அனுமனுக்கு சனிக்கிழமையும் மாலை சாற்றி வணங்கி வர நல்ல பலன்களை பெறலாம் நன்றி